மாஸ்க் ரெடியாடா மாஸ்க் ரெடி ரெடி கொஞ்சம் சத்தமா மட்டும் பேசுங்கமா என்னைய பத்தி தவறான அவதூறுகள் எல்லா சமூக வலைத்தளத்திலயும் பரப்பிட்டு இருக்காங்க அவதூறா அதனால தான் இங்க கமிஷனர் பார்த்து நான் மனு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் என்ன என்ன அவதூறு என்ன பிடிவார் என்ன சொல்லிருக்கீங்க கேள்விகளுக்கு நான் அடுத்து வந்தேன் அதாவது என்னை வந்து போலீஸ் சாமியார் சாமியார் அப்படிலாம் இன்னும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவதூறாக பரப்பிட்டு இருக்காங்க நான் வந்ததே வந்து இங்கே வந்து ஆன்மீக பணி பண்ணுறதுக்கு தான் வந்தது நான் வந்த வேலையும் அதுதான் ஆன்மீக பயிற்சி கொடுத்து தீட்சை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சாமியார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்கிட்ட தீட்சை வாங்கி பயிற்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன்னு என்னை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது எனக்கு எனக்கு எதுவும் எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு எதுவும் இல்லையே இல்லை அது கூட அவதூறாக தான் பரப்புகிறாங்க எனக்கு இன்னும் எந்த நியூஸும் எனக்கு வரல தலைமறைவு அப்படின்லாம் கூட அவதூறாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாரும் கூப்பிடலங்க கூப்பிட்டா தானே எனக்கு தெரியும் நீங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் நீங்களா சொன்னீங்கன்னா எனக்கு எனக்கு எதுவும் இல்லையே உங்களுக்கு இன்னைக்கு தெரியுது நான் திடீர்னா வரல நான் இதை 6 வருஷமா இந்த ஆன்மீக பயிற்சி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆதிபராசக்தின்னு நான் சொல்லலைங்க சரியா நான் என்னைக்குமே நான் என்னை கடவுள் நான் அவதாரம் நான் என்னைக்குமே நான் சொன்னதே இல்லை நான் தான் சொன்னேன் என்கிட்ட பயிற்சியில உள்ளவங்களுக்கு அவங்க என்னை உணர்ந்திருக்காங்க உணர்ந்தவங்க வெளிப்படுத்துறாங்க அந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் முடிக்கட்டுமே அது எல்லாமே தவறுதலாக தாங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க சரியா நான் என்ன இல்லை இல்லை என்னோட ஆன்மீக பணி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பேன் அதுக்காக தான் நான் வந்தேன் உங்களை எந்த சக்தி இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த பணி தொடர்ந்து நான் செய்வேன் நான் வந்த வேலையும் அதுதான் இல்லை நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இங்கே இங்கே பாருங்க இறுதியில் சத்தியம் தான் ஜெயிக்கும் தர்மம் தான் நிலைநாட்டம்